நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை திருவள்ளிக்கேணி தர்கா மெயின் தெருவை சேர்ந்தவர் தான் சாமுவேல் வயது முப்பது கேட்ரிங் வேலை செய்து வரும் இவருக்கு மேரி வயது இருபத்தி எட்டு என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேரி வேலைச்சேரியில் உள்ள ஒரு அழகு நிலையத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது அங்கு வேலை செய்யும் மருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது இருவரும் பல இடங்களில் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது இது பற்றி அறிந்த சாமுவேல் இருவரையுமே கண்டித்துள்ளார் ஆனாலும் அவருடைய கள்ளக்காதல் தொடர்ந்துள்ளது இது குறித்து சாமுவேல் அளித்த புகாரின் பேரில் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவும் பதினோரு மணி அளவில் மேரி தனது ஆண் நண்பருடன் செல்போனில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சாமுவேலோ தனது மனைவியை கண்டித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த மேரியோ வீட்டில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து கணவனான சாமுவேல் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார் அதில் படுகாயமடைந்த சாமுவேல் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கும் போராடினார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் சாமுவேலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று பெற்று திரும்பிய சாமுவேல் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் மனைவியான மேரி மீது புகரளித்தார் போலீசார் மேரியிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் திருவள்ளிக்கேணியில் பரபரப்பை இருக்கிறது